வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெல்லிக்கனி தீபம் ஏற்றினா நமக்கு என்ன நற்பலன் கிடைக்கும், நாம் எப்படி நெல்லிக்கனி தீபம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுனால நம்மளுடைய இழந்த செல்வத்தை பெறலாம், நம்மளுடைய கணவருடைய தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும், லக்ஷ்மி தாயருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எல்லா ஒரு செல்வமும் கிடைக்கும். அதனால் நெல்லிக்கனி தீபம் வெள்ளிக்கிழமை காலங்களில் சுக்கரவோர நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நமக்கு அதீத பலன் கிடைக்கும். இப்போ நெல்லிக்கனி தீபம் எப்படி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 நெல்லிக்கனி தீபம், நெல்லிக்கனியில் முழு நெல்லிக்கனி தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு கட் பண்ண கூடாது. அதோட மேல் பகுதியை வந்து தட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நைஃபோட நுனி பகுதி வச்சு உள்ள குழி மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் போல குழி மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நெல்லிக்கனிக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அழகாக ஒரு தாம்பூல தட்டில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு வந்து பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கு வந்து நெய் தீபம் தான் கண்டிப்பாக ஏற்றணும். ஏன்னா எண்ணெய் திரி வந்து நிற்காது. நெய்யை வந்து நம்ம திரியில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நெல்லிக்கனி மேலே வச்சுக்கிடலாம். இல்லைனா பால் திரின்னு சொல்லிட்டு விற்பாங்க கடைங்களில், அதை கூட வாங்கி வச்சுக்கிடலாம். நம்ம எங்கிட்ட இந்த பஞ்சத்திரி தான் இருந்தது. நான் டிப் பண்ணிவிட்டு நெல்லிக்கனி மேலே அழகாக இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி வச்சு விட்டால் அழகாக வந்து நின்று எரியும், எண்ணெய் வந்து போடவே கூடாது. இந்த மாதிரி தான் நெல்லிக்கனியை வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு வழிபாடு செஞ்சுக்கிடணும். நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்கனி தீபம் சிவன் கோவில்களில் ரொம்ப வந்து அதிவிசேஷமாக ஏற்றிடுவாங்க. இந்த மாதத்தில் வந்து ஏற்றினா அவ்வளோ ஒரு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலுமே ஜோதியை வடிவமாக கொண்ட மாதம் தான். அதனால் இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி மாதங்களில் நாம் வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலுமே லக்ஷ்மி கடாட்சமான நாள் தான். அந்த நாளில் இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றுறதுனால நமக்கு இன்னும் அதீத நற்பலன் கிடைக்கும். நம்ம வந்து லக்ஷ்மி தாயருக்கு ஏற்றணும்னு நினச்சோம்னா லக்ஷ்மி தாயருக்கு அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு பூவால் அலங்காரம் செஞ்சுட்டு மனையில் வந்து அக்ஷதை அரிசி வெற்றிலை பாக்கு போட்டு அவங்கள உட்கார வைக்கணும். உட்கார வச்சு நம்மளால் என்ன முடியுமோ நெய்வேத்தியம் அதை செஞ்சு வைக்கலாம். இல்லை பால் பழம் இருந்தால் வச்சுக்கிடலாம், இல்லை பால் சாதம் வச்சுக்கிடலாம், இல்லை அவள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுனால நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு நமக்கு அனைத்து வாழ்வில் செல்வமும் வளம் பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லக்ஷ்மி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கும் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி பலனடைங்க. நெல்லிக்கனி தீபம் வந்து கார்த்திகை சோமவாரம் சிவனுக்கு ஏற்றது ரொம்ப அதிவிசேஷமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.